ஆஸ் அ பிரைம் மினிஸ்டர் அவர் போறாருன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கிடையாது, நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. புரியுதுங்களா? யோகி எடுத்துக்காங்க, அவர் வந்து போன வருஷம் பிப்ரவரி இல்லைன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி தான் ஒரு குளோபல் இன்வெஸ்டர் சம்மிட் ஒன்று நடத்தினார். எம்ஓயு எவ்வளோ சைன் ஆச்சு தெரியுமா? 33 லட்சம் கோடிகளுக்கு எம்ஓயு சைன் ஆச்சு. அவர் எந்த வெளிநாட்டுக்கும் போகலங்க, ஊபியிலேயே தாங்க இருக்கிறாரு. சிறந்த ஊபி, ஐ மீன் உத்தம் பிரதேஷ், நீங்கள் வேற எதுவும் நினச்சிக்காதீங்க. ஸோ எவ்வளோ வருதுன்றது தான் முக்கியம். நீங்க எவ்வளவு வேணா லிஸ்ட் போடுங்க, கட்சியில கையில என்ன வருது பாருங்க. சென்னை தெருக்கள் சும்மா சர்ரு சர்ருன்னு ஃபார்முலா கார் போடுதுன்னு அப்படியே ரொம்ப சந்தோஷமா, பட்னியோட இருந்தாலும் எத்தனை பேர் சந்தோஷமா தூங்கிருப்போம். அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சுன்னா, அவா இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சு, அடுத்த மாதம் வாடகை கட்டணுமே, அதனால என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சு அப்படின்னு ஒரு நாள் சந்தோஷமா தூங்கலாம். இந்த ஃபார்முலா கார் ரேஸ் வருவதனால் என்னென்னலாம் நன்மை நடக்கும்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் சுகாதாரம் வளர்ச்சி அடையும்னு சொன்னேன், அதுக்கப்புறமா விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்கும்னு சொன்னேன், அதுக்கப்புறம் கல்வி தரம் உயரும் அப்படின்னு சொன்னேன். கல்வி தரமா சார்? ஆமாம், இந்த கார்லாம் ஓட்டணும்னா என்ன போகணும், அதுக்கெல்லாம் பெரிய படிப்போகணும், நிறைய சம்பாதிக்கணும். நாமளும் படிக்கிறேன்டா, அது எப்படா என்னால் படிக்க முடியாதுன்னு சொல்ல, நான் படிக்கிறேன்டா அப்படின்னு நம்ம பசங்களும் போட்டி போட்டுன்னு படிப்பாங்க. கல்வி தரும் உயிர் தான் அடையங்க. ஃபார்முலா ரேஸ்னால சமூக நீதி காப்பாற்றப்பட்டதுன்னு வேற சில பேர் சொல்லி நிற்கிறாங்க. அதுக்கு நான் சொல்றது எவ்வளோ பெட்டர், எங்க திருமா அவர்கள் தானே சொன்னாரு, தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு இது சரியான வழி, அவர் தானே சொன்னாரு. கல்யாணம் பண்ணிக்க சொல்றது கலாய்க்கிறதா, உன் கல்யாண உருவத்தில் நான் வந்து கலந்துக்கிறேன் சொல்றது கலாய்க்கிறதா, எவ்வளோ அக்கறையோட அவர் சொல்லிக்கிறாரு கல்யாணம் பண்ணிக்கோ, அம்மா சொல்றாங்க நீ கேட்க மாட்டிய, நான் கல்யாணம் ஊருக்கு வரேன் அப்படின்னு அக்கறையோட பேசுகிறாரு, நீ போய் கலாய்க்கிறதுன்னு சொல்றீங்க. நீங்க அது சும்மா அந்த கூட்டணியில இருக்க அந்த பேசும்போது ஒரு நார்மலான ஒரு, அப்ப அந்த கூட்டணியில பேசுறதுக்கு வேற விஷயமே இல்லை அவங்களுக்கு, அதனால இதை பத்தி பேசியிருந்தாங்கன்னு சொல்றீங்களா? அது சரி, அதுலேருந்து பாதையில் வந்துட்டார் அவர் நிதிஷ்குமார். அலையன்ஸ்ன்னு சொன்னாங்களே நான் வந்தேன், ஆனால் இவர் அவருக்கு அலையன்ஸ் பார்த்து நிற்கிறாரு, இந்த அலையன்ஸுக்கு நான் வரலப்பா அப்படின்ட்டு பிச்சுக்கின்னு வந்துட்டார். ஒரு மார்ஷியல் ஆர்ட் அப்படின்னு, ஆமா அது மாதிரி கத்துக்கிறாரு. ஸோ நிஜமாவே அவர் தான் சகலகலா வல்லவன் அப்படின்னு நினைக்கிறேன். அரசியலை தவிர எல்லாம் வருதுன்னு நினைக்கிறேன். அந்த குளத்தில் குதிக்கணும் தான் நிறைய பேர் இன்ட்ரெஸ்டா வராங்க. எல்லாருமே குளத்துல குடிச்சா தண்ணி எல்லாம் வெளில போயிடும், தாமரம் முளைக்காதுன்னா யாரும் ஏத்துக்க மாட்டேன்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். குழுன்னு 6 பேர் 8 பேர் 10 பேர் தாங்க போட முடியும். இதுனா வந்து ஒரு 5000 பேரை வச்சு நான் ஒரு குழு போட முடியும். அப்புறம் எதுக்குங்க தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும்னு அன்னைக்கே சொன்னதுனா அப்படின்னு இப்ப பேசி நிற்கிறீங்க. இப்ப மாநாடு நடத்திட்டார் விஜய் அப்படின்னு சொன்னா அடுத்தது அவர் சிஎம் ஆயிடுவாரா? அப்ப நீங்க இந்த கட்சியை நடத்தி நிற்கிறீங்க. ஏங்க மாநாட்டுக்கு பிரச்சனை பண்றாங்கன்னு விஜய் சொன்னாரா, புசி ஆனந்த் சொன்னாரா, இவங்க ரெண்டு பேரும் ஏன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஏன் சொல்லிட்டு இருக்கிறாங்க மாநாடு நடத்த இடம் கொடுக்கலன்னு, விஜய் சொன்னாரா எனக்கு இடம் கொடுக்கல அப்படின்னு. இளைய பாரதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் ஜாம்பவான் அருண் தான் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம், எப்படி சார் இருக்கீங்க? இப்போ ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து இப்போ வந்து வெளிநாடுகளுக்காக போறதுக்கான ரீசன் வந்து இவங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இங்கே கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு, அதே மாதிரி தானே மோடி அவர்கள்கிட்டேருந்தும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சரி, அந்த தொழில் முதலீடுகள் வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது வெளிநாடு போயும் கொண்டு வரலாம், உள்ளுக்குள்ளே இருந்தும் சாதிக்கலாம், எப்படி இருந்தும் பண்ணலாம். ஏன்னா மோடி அவர்கள் வந்து முதல்ல அந்த வைப்ரன்ட் குஜராத் அப்படின்னு இங்கே ஆரம்பித்தாருங்க. அவருக்கு அமெரிக்காவுக்கு விசா கொடுக்கூடாதுன்னே வந்து சில பேர் அப்படியே கையெழுத்துட்டு அனுப்பிச்சாங்களோ அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவர் போகிறதுன்ற வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வர்றது கிடையாதுங்க. ஆஸ் அ பிரைம் மினிஸ்டராக அவர் போகிறாருன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கிடையாது, நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. புரியுதுங்களா? ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்தியா ஒரு நல்ல மார்க்கெட்டு அண்டு டேலண்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் எல்லாம் இங்கே வருவாங்க. யோகி எடுத்துக்கங்க, அவர் வந்து போன வருஷம் பிப்ரவரி இல்லைன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி தான் ஒரு குளோபல் இன்வெஸ்டர் சம்மிட் ஒன்று நடத்தினார். எம்ஓயு எவ்வளோ சைன் ஆச்சு தெரியுமா? 33 லாக் க்ரோர், 33 லட்சம் கோடிகளுக்கு எம்ஓயு சைன் ஆச்சுங்க. அவர் எந்த வெளிநாட்டுக்கும் போகலங்க, ஊபியிலேயே தாங்க இருக்கிறாரு. சிறந்த ஊபி, ஐ மீன் உத்தம் பிரதேஷ், நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. அப்படி அவர் சொல்லிட்டு வர்றாருங்க.
அகெயின் இது வெளியில் போகிறதுன்றதும் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், அதை தப்புன்னு சொல்லலை, ஆனால் எவ்வளோ வருதுன்றது தான் முக்கியம். எம்ஓயு போடுறதுனால மட்டும் இப்போ அந்த 33 லட்சம் கோடி எம்ஓயு போட்டாருங்க, ஆனால் 33 லட்சம் கோடியும் வந்துருமான்னா அது சொல்ல முடியாது. சரி, ஸோ எவ்வளோ வருதுன்றது தான் முக்கியம். நீங்கள் எவ்வளோ வேணா லிஸ்ட்டு போடுங்க, கட்சியில் கையில் என்ன வருது. நாங்களாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது தீபாவளிக்கு பட்டாசு வேணும்னு பெருசாக லிஸ்ட்டு போடுவோம், எல்லாத்தையும் போடுவோம். கட்சியில் 25 ரூபாய்க்கு எங்கள் அப்பா ஒரு தம்பத்தொன்று கூடையில் வாங்கிட்டு வந்து கொடுப்பாருங்க, அவ்வளோதான் வச்சுக்காங்களேன். ஸோ என்ன இங்கே வருது, அது வெள்ள அறிக்கையை கேட்டால் அதெல்லாம் வந்து மரபு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது நம்ம கேட்போம், இது எது மரபு, எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன மரபு, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது என்ன மரபு, இதுவே ரொம்ப குழப்பமாக இருக்குதுங்க. இந்த மரபுகளை எல்லாம் மீறுபவர்கள் அப்படின்னு வேறு இன்றைக்கி நிறைய பேர் பெருமையாக சொல்லினுக்கிறாங்க. அதனால் மரபு என்னன்னே தெரியாத போது அதை எப்படி மீறுறதுன்னு தெரிய முடியாது. சரி ரைட்டுங்க, போங்க வாங்க, எவ்வளோ வந்ததுன்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும், அவ்வளோதாங்க. அதுவும் வந்ததுன்னா என்ன, நேரம் இன்னைக்கு வேலை கொடுக்க போகிறாங்களே, ஒரு சந்தோஷம், ஆஹா தமிழ்நாட்டில் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருக்குதா, கார் ரேஸ் நடந்ததை பார்த்து நம்மளாம் சந்தோஷமாக அன்றைக்கி நைட்டு போய் தூங்கலையா, 2 நைட்டு பாருங்கள், சென்னை தெருக்களில் சும்மா சர்ரு சர்ருன்னு ஃபார்முலா கார் போடுதுன்னு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக, பட்னியோடு இருந்தாலும் எத்தனை பேர் சந்தோஷமாக தூங்கியிருப்போம். அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சுன்னா, அவ்வா இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சு, அடுத்த மாதம் வாடகை கட்டணுமே, அதனால் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சு அப்படின்னு ஒரு நாள் சந்தோஷமாக தூங்கலாம். எவ்வளோ வந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும், அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ நம்ம இது நீங்கள் இதை பற்றி சொல்லும்போது நீங்களே ஃபார்முலா ரேஸ் கார் பற்றி எடுத்தீங்களா, இதே ஃபார்முலா ரேஸ் காருக்கு பிஜேபி காரர்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்களே சார், அது கூட நம்ம பார்த்தோமே, அது கூட நிறைய பேர் பிஜேபியில் இருக்கிறவங்களே அதிருப்தி தெரிவிச்சாங்களே. நீங்கள் பிஜேபியில் இருக்கவங்களை விடுங்க, நான் சப்போர்ட் பண்ணியிருந்தேன் அதை பார்த்தீங்களா, இந்த ஃபார்முலா கார் ரேஸ் வருவதனால் என்னென்னலாம் நன்மை நடக்கும்னு கேட்டாங்க. நான் சொன்ன சுகாதாரம் வளர்ச்சி அடையும்னு சொன்னேன், அதுக்கப்புறமா விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்கும்னு சொன்னேன், அதுக்கப்புறம் கல்வித்தரம் உயரும் அப்படின்னு சொன்னேன். கல்வித்தரமா சார்? ஆமாம், இதெல்லாம் அவர் புரியல, இப்படிதான் கேட்டார் சார். சார் விவசாயிகளுக்கு விலை கிடைக்கிறதுக்கும் ஃபார்முலா காருக்கும் என்ன சார் சம்பந்தம்? இல்லை சார், கல்வித்தரம் கூட எனக்கு ரொம்ப கொஞ்சம் அதுதான் சொல்றேன், ஒவ்வொன்றா சொல்றேன். அதாவது விவசாயிகள்லாம் வெரி சிம்பிள்ங்க, இப்போ அந்த கார் ரேஸ் பார்க்குறாங்களா, அதை பார்த்த உடனே அப்படியே வெளிநாட்டு முதலீடுகள்லாம் வந்து குவிய போதா, அப்போ நிறைய கம்பெனி எங்க திருமா அவர்களை தானே சொன்னாரு, தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு இது சரியான வழி, அவர் தானே சொன்னார். அப்புறம் கூட்டணி கட்சியில் இருக்கார் மிக முக்கியமான தலைவர், அகில இந்திய அளவில் இருக்கின்ற ஒரு தலைவர் அவர், அவர் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டிங்களா, அப்போ தொழில் முதலீடுலாம் வந்து குவிய போதுங்க, வந்து குவியும் போது என்ன ஆகும், கம்பெனி ஆரம்பிப்பாங்க, அங்கே வெள்ளக்கார சிஇஓலாம் இங்கே வராங்க, அந்த அமெரிக்காவில் கைத்து போட்டாங்கல்ல அவங்களாம் அடிக்கடி கம்பெனி எப்படி இருக்குதுன்னு பார்க்க இங்கே வருவாங்கல்ல, அப்போது அவங்களுக்கெல்லாம் வந்து 5-ஸ்டார் ஹோட்டலில் சாப்பாடு, அதுக்கப்புறம் கம்பெனின்னும் போது அந்த வெள்ளக்காரங்க கொஞ்சம் பேர் வந்து வேலை செய்யலாம், வெளி மாநிலத்திலேருந்து நிறைய பேர் வந்து வேலை செய்யலாம், வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் இல்லையா, அப்போ அவங்கெல்லாம் இங்கே வந்தால் சும்மா வேலை மட்டும் செஞ்சுருப்பாங்களா, சோறு தின்ன மாட்டாங்களா, காய்கறி சிக்கனு மட்டனு இதெல்லாம் அவங்களுக்கு வேணாமா, அப்போ நிறைய பேர் சாப்பிட வராங்கன்னும் போது அப்போ நமக்கு நல்ல வேலை கிடைக்கல, டிமாண்ட் அதிகமாகும் போது, இதான் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குறீங்க கல்வித்தரம் எப்படி உயரும் அப்படின்னு சொல்கிறீங்க, கரெக்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அந்த வெளிநாட்டு கம்பெனிகள்லாம் வருது, அமர்படி முதலேருந்து ஆரம்பிப்போம், அவங்கெல்லாம் வரும்போது அவங்களாம் சர்ரு உருன்னு காரில் அதெல்லாம் போயின்னு வராங்களா, அப்போ நம்ம பசங்களாம் இதை பார்க்குறாங்களா, கார் ரேஸ்லாம் பார்க்கும்போது அதில் வரவங்கெல்லாம் மோஸ்ட்லி வெள்ளக்காரங்க தான் இருக்காங்க, அவங்க தசு புசுன்னு இங்கிலீஷில் பேசுகிறாங்களா, அப்போ நம்ம பசங்களுக்கும் ஒரு ஆசை வரும், நாமளும் அந்த மாதிரி பேசணும் அப்படின்னு. அப்புறம் கேட்பாங்க இந்த கார்லாம் ஓட்டணும்னா என்ன போகணும், அதுக்கெல்லாம் பெரிய படிப்போகணும், நிறைய சம்பாதிக்கணும், நாமளும் படிக்கிறேன்டா, அது எப்படி என்னால் படிக்க முடியாதுன்னு சொல்ல, நான் படிக்கிறேன்டா அப்படின்னு நம்ம பசங்களும் போட்டி போட்டுன்னு படிப்பாங்க, கல்வித்தரம் உயிருதா. இந்த மாதிரி பாசிட்டிவாக யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நானே வந்து பாராட்டியிருக்கேன், அதனால பாஜகவினரே பாராட்டினார்கள்னு இன்னும் பெருசாக ஆகிப்போச்சு, நான் பாராட்டியிருக்கேன், இதெல்லாம் நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க, அவங்க பாராட்டுறது மட்டும்தான் அவங்க கண்டுக்கு தெரியுதா, கட்சியில் இருக்கவங்க மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்களா. இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பிளனேஷன் எனக்கு தெரிஞ்சு வேறு யாருமே கொடுத்துருக்க முடியாது சார். எப்போ ஒரு ஃபார்முலா ரேஸ்காராக இருக்கிறதுனால வந்து கல்வித்தரம் இந்த அளவுக்கு உயரும்ன்றத நான் உண்மையாகவே எதிர்பார்க்கல சார். அடையங்க ஃபார்முலா ரேஸ்னால சமூக ரீதி காப்பாற்றப்பட்டதுன்னு வேற சில பேர் சொல்லி நிற்கிறாங்க, அதுக்கு நான் சொல்கிறது கூடிய சீக்கிரம் நம்ம பசங்கள்லாம் மைக்கேல் ஷூமேக்கர், அவர் என்ன கண்ட்ரி என்ன பேசுவார், ரைட்டு யூரோப்பியன் நினைக்கிறேன், ஃப்ரெஞ்சும் பேசுவாங்க,
பார்த்தீங்களா எப்படி லிங்க் ஆகுது பாருங்க, மைக்கேல் ஷூமேக்கர், கார் ரேஸு, ஃப்ரெஞ்சு, சம்மந்தத்துக்கும் சம்மந்தத்துமே நாங்கள் வந்து சம்மந்தம் பண்ணி வைப்போம் தெரியுமா, ஏன்னா நாங்கள்லாம் பொம்பல் சம்மந்தத்தோட ரசிகர்கள் சார். சான்ஸே இல்லை சார். அப்புறம் இப்போ யாருக்கு உலகராயினுக்கா? கரெக்ட், சான்ஸே இல்லை. பிக் பாஸ்ல கூட சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன், வெளில தள்ளிட்டாங்க. இல்லை சார், கல்வி தரம் வெளில வந்துட்டார். கல்வித்தரம் ரொம்ப அதான் பிரமிக்கத்தக்கிற ரொம்ப விஷயமா இருந்தது. அடுத்த கேள்வி என்ன கேட்கணுறது ஒரு நிமிஷம் ஸ்டக் ஆயிட்டேன் சார். அதனால சார் இப்போ தொடர்ந்து இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ்லேருந்து இப்போ இந்தியா லெவலில் ஒரு க்வெஸ்சன் இருக்குது சார். ஏன்னா இப்போது ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போது அமெரிக்காவுக்கு போயிருக்காருல இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து ஈல்டு பண்ணுறதுக்கு. அந்த இப்போ வந்து அவர் வந்து அங்கே சைக்கிளிங் ஓட்டியிருக்காரு. அப்போது வந்து நம்ம ராகுல் காந்தி அவர்கள் வந்து கேட்டது ரொம்ப வந்து ஒரு வைரலாக ஒரு போயிருக்கு சார். அவங்களுக்குள்ளே வந்து ப்ரோமான்ஸ் அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்களில் பயங்கரமாக பரவலாக பேசப்பட்டிருக்கு சார். என்னென்னா நீங்கள் அங்கே சைக்கிள் ஓட்டுறீங்களே, நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி எப்போ சைக்கிளில் ஓட்டுவோம் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு வந்து இவர் பதில் சொல்லியிருக்காரு, இங்கே வாங்க சென்னையில் நம்ம சைக்கிளில் சைக்கிள்லேயே சென்னையை சுற்றி பார்க்கலாம். அப்புறம் மதிய உணர்வு நான் உங்களுக்கு வந்து இங்கே நல்லா வந்து சூப்பரான ஒரு டிபிக்கல் சவுத் இந்தியன் ஃபுட் உங்களுக்கு சர்வ் பண்ணுறேன், உங்களுக்கு தர வேண்டிய ஸ்வீட் பாக்ஸ் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பார்க்கும்போது. நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு வந்து சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் வேறு ஒன்று ஞாபகம் வருது, இந்த மாதிரி விலையெல்லாம் சைக்கிள் கொடுக்குறாங்க அது தரம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு அண்ணன் ப. சிதம்பரம் அவர்கள் நடுவில் சொல்லியிருந்தார், அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. அந்த சைக்கிளை ஓட்டினா என்ன ஆவாங்க பசங்க? ஐயோ, இதுக்கு தான் அதாவது இது மனுஷ மூளை இருக்குது பாருங்க, அதில் அங்கங்கங்கங்க இது இருக்குங்க. இந்த ஆம்பளைங்களோட மூளையில் வந்து அந்த நியூரல் நெட்ஒர்க் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணாண்ட பக்கம் அந்த ப. சிதம்பரம் அண்ணன் அவர்கள் சொன்னது இங்கே ஞாபகம் இருக்குது. இப்போ நீங்கள் சைக்கிள்னவுடனே அந்த நெட்ஒர்க் நேராக அங்கே போயிடுச்சு பாருங்க, அதுதான். பட் அவங்களுக்கு நல்ல சைக்கிள் கொடுப்பாங்க, அது இ பைக்கோ இல்லை ஆ பைக்கோ ஏதோ ஒரு பைக்கு. நாட்டில் ஜனங்க என்னென்னவோ எதிர்பார்த்து நிற்கிறாங்க. இவர் இங்கேருந்து உக்காந்துக்கின்னு சைக்கிளில் போனோன்னு அண்ணன் அங்கேருந்து ராகுல் காந்தி அவர்கள் நல்லா இருக்கு. சரி விடுங்க, வந்து அரசியல்வாதிகள் அப்படின்னா அவங்க வந்து 24 மணி நேரமும் அரசியலை பத்தியே பேசிட்டு இருக்கணுமா? அதுதான் நான் வந்து அவ்வளவு கேஷுவலா இந்த ஒரு இது கேள்வி கேட்கலாம் பாருங்க. இதுல வந்து நீங்க அதையும் கூட இந்த மாதிரி வந்து இப்பதான் ஒரு விமர்சனத்தை இல்ல எதிர்மறை இல்லைங்க, அதான் சொன்னேன். இப்ப நீங்க கேட்ட பிறகுதான் இன்னொரு நெட்ஒர்க்ல நான் உள்ள போய் பார்த்தேன், அது என்னன்னு புரிஞ்சுக்கினேன். அதாவது ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க, அது நம்ம ஹெல்த் மினிஸ்டர் இருக்காருல்ல மாசு அவர்கள், அவர் வந்து இந்த வயசு வந்து அந்த மராத்தான் அதுல எல்லாம் கலந்துக்கிறாருங்க, நல்லா கீப் ஃபிட்டா இருக்காருங்க அவரு. இன்னொரு ஒரு கோரிக்கை ரொம்ப நாளா வச்சிட்டு இருக்காங்க, சைக்கிளுக்கு தனியா ஒரு பாத் வேணும். ஏன்னா ஒன்னு எக்கோ ஃப்ரெண்ட்லி, அடுத்தது ஹெல்த் ஃப்ரெண்ட்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு பாதை நம்ம அந்த அண்ணா சாலை இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் தனியா அதுல சைக்கிளிஸ்ட் மட்டும் தான் போகலாம், வேற யாரும் போகக்கூடாது அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா பொல்யூஷன் குறையும். ஆனால் அந்த பாதையில் சைக்கிளில் போகிறவன் என்னடா பக்கம் பைக்கில் போகிறோம் போக விட்டானா அது என்னன்னு கே. சரி, மாஸ்க் போட்டுக்கலாம் விடுங்க, அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பெட்ரோல் செலவு குறையும், அவங்களுக்கு வந்து பைக்குக்கு பதிலாக சைக்கிளில் போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெட்ரோல் செலவு குறைஞ்சதுன்னா அகெயின் அதை வச்சு வந்து பசங்களுக்கு நல்ல டியூஷன் கொடுக்கலாம், கல்வித்தரம் உயரும். அதுக்கப்புறமா வந்து அந்த செலவு குறையுது இல்லையா பெட்ரோல் செலவு, அதை வச்சு நல்ல சத்துள்ள உணவு வாங்கலாம், அப்போ சுகாதாரம் உயரும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்பத்திரிக்கு போய் நிற்கிறது குறையும், இந்த அரசு மருத்துவமனைகளில் வந்து கூட்டம் குறையுங்க. அதுக்கப்புறமா இந்த மருந்து மாத்திரை வாங்குற செலவு குறையுது இல்லையா ஹெல்த் இன்க்ரீஸ் ஆகும்போது, அப்போ வந்து நம்ம அந்த வெளிநாடுகளிலிருந்து மருந்து இறக்குமதி செய்வது குறைகின்றது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு சேவ் ஆகுங்க. பாருங்க, ரெண்டு சக்கரத்துக்குள்ள அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் எவ்வளவு பெரிய தத்துவத்தை வச்சுக்கிறாருன்னு. கரெக்டுங்க, நான் ஒத்துக்கிறேன், அவர் அரசியல் ஞானி தாங்க. இல்லை, ஒரு நான் வந்து ஒரு சைக்கிளுக்காக அவங்க இந்த மாதிரியான ஒரு ட்வீட் போட்டு ரொம்ப பரஸ்பரம் தன்னோட அன்பை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்களேன்னு தான் சார் நான் கேட்டேன். ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்கும் அப்படின்றது. அதாவதுங்க, நீங்கள் வந்து அப்படியே பத்தாம் முதல்ல அப்படியே பார்த்துட்டு போயிடுறீங்க, எதையும் ஆழ்ந்து நோக்க வேண்டும். ஏங்க, அவ்வளோ பெரிய அரசியல் ஞானி அவர் ராகுல் காந்தி அவர்கள், அவர் வந்து ஒரு விஷயத்தை கேட்குறாரு அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொன்னார், நீங்கள் பார்க்குற இந்த ராகுல் காந்தியை நான் கொன்னுட்டேன் சொன்னார்ல, அது யாருக்காவது புரிஞ்சுதா இன்றைக்கி? அது எவ்வளவு பெரிய ஒரு ஞானத்தின் உச்சத்தில் அவர் இருந்தார்னா அந்த மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அவர் சைக்கிள்னு சொல்கிறாருன்னா அப்படியே நீங்கள் விரும்ப சைக்கிள்னு எடுத்துகிட்டு போக முடியாது, அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதையெல்லாம் வந்து அவங்க வெளிப்படையாக பேசிட்டு இருப்பாங்களா சார்? ஏன் சார் நீங்கள் எல்லாத்துலேயுமே இந்த கல்வித்தரத்தை கொண்டு வரீங்க? ஏன் உங்களுக்கு அப்போ இதில் சமூக நீதி கொண்டு வர முடியாதா? நான் கார்னா கூட பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த ஆட்டோமேட்டிக் காரு அப்படின்வாங்க, அதுக்கப்புறம் இது 50 லட்சம் ரூபா காரு, இம்போர்ட்டட் காரு அப்படின்வாங்க.
பெட்ரோலில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஹை ஆக்டேன் பெட்ரோல்ன்றாங்க, அது என்ன ஒரு பெட்ரோல் 107 ரூபாங்க, இது 100 ரூபான்றாங்க, வித்தியாசம் இருக்குது. சைக்கிளுக்கு அடிக்கிற காத்து எங்காச்சாலும் 2 ரூபா தானே, 10 ரூபாய் சார். சமூக நீதி எப்படி கொண்டு வந்தோம் பார்த்தீங்களா, எல்லாத்துலேயும் சேர்க்கினாங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல, சம்மந்தத்துக்குமே நாங்கள் வந்து சம்மந்தம் பண்ணி வைப்போம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் அதனால் இவ்வளோலாம் எஃபெக்ட் இருக்குதா, விளைவுகள் இருக்குதா, கேஎஸ் தேரி தெரியுமா? தெரியல, அப்ப சந்தோஷம். கேஎஸ் தேரி படிங்க, அதுல இதெல்லாம் சொல்லி இருக்குது. படிச்சுக்கிறேன் சார். இப்போ அடுத்து சார், இப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து பேசும்போது ராகுல் காந்தி அவர்களுக்கு இப்போ பொண்ணு பார்க்குறதா வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறதா பொண்ணு பார்க்குறதா இப்போ ரொம்ப வந்து ஒரு தீவிரமான ஒரு விஷயங்கள் வந்து ரீசெண்டாக போயிட்டுருக்கே சார். சோனியா காந்தி அவர்கள் வந்து அவர் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னுட்டு. ஸோ இது தனிப்பட்ட விஷயமா இருந்தாலும் இது பெரிய லெவலில் பேசப்படுதே சார். அது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம லாலு பிரசாத் அவர்கள் தாங்க சொன்னார். வேற விஷயமே இல்ல அவங்களுக்கு, அதனால இதை பத்தி பேசிருந்தாங்க சொல்றீங்களா? அப்ப எதுக்கு அவங்க வந்து ஒரு புள்ளி கூட்டணி கொண்டு போய் உக்காந்தான்? அது சரி, அதுல இருந்து பாதையில வந்துட்டாரு அவர் நிதிஷ்குமார். சரி ரைட், இதெல்லாம் தான் பேசினாங்க போல. அவர் பார்த்துருப்பாரு, ஐயே இங்க கூட்டணியை பத்தி பேசலான்னு வந்தா இவங்க என்னடா அலையன்ஸ்ன்னு சொன்னாங்களே, நான் வந்தேன், ஆனா இவர் அவருக்கு அலையன்ஸ் பார்த்து நிக்கிறாரு, இந்த அலையன்ஸுக்கு நான் வரலப்பா அப்படின்ட்டு பிச்சுக்கின்னு வந்துட்டாரு நிதிஷ்குமார். இப்பதான் புரிய பாத்தீங்களா? அதான் இந்த நெட்ஒர்க்ல போய் தேடினீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படியே வரும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, அது அவங்க அம்மாவாச்சு, பிள்ளையாச்சு, லாலுவாச்சு, மத்த கூட்டணி தலைவர்கள் ஆச்சு, நமக்கு என்ன வந்தது? சரி, இப்போ இது ராகுல் காந்தி அவர்கள் வந்து இப்போது அந்த யாத்ரா ஒன்று பண்ணார்ல, ஜூடோ யாத்ரா ஒன்று பண்ணார்ல, அதுக்கப்புறம் வந்து இப்போது எல்லா இடத்துலையுமே வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நான் திருப்பியும் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அந்த யோகா மாதிரியான அந்த ஜூடோ, இந்த குங்ஃபூ, ஜிங்ஃபூ, அது எனக்கு சரியாக தெரியல சார், அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து பண்ணி காமிச்சு அது கூட ரொம்ப பரவலாக பேசப்பட்டது இல்லை சார். அதாவதுங்க இங்க சகலா கலா வல்லவனோட இவரு பேசினாருங்க, மல்டி டாலன்டட் அப்படின்றாங்க, அதை தான் நான் சொல்றேன். சகலா கலா வல்லவனோட உலக நாயகனோட இவர் பேசினாருங்க 1.5 மணி நேரம். என்ன பேசினாங்கன்னு ரெண்டு பேருக்கும் புரியாது, நமக்கும் புரியாது. ஆனா இவரு திரையில தான் சகல கலா வல்லவன், அண்ணன் ராகுல் காந்தி நிஜமாவே சகல கலாவன். இப்ப நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, தண்டால் எடுகிறாரு, பஸ்க் எடுகிறாரு, நீச்சல் எடுகிறாரு, திடீர்னு போயிட்டு கல்லுப்பு வெங்காயம் திட்டலைங்க, அவர் சொன்னார் அந்த அது என்னது ராய்தா அது பண்ணுறதுக்கு. அது யூடியூப் சேனல் ஒன்று நடத்துகிறாரு, நமக்கு போட்டியா? இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, ஜூடோ, குங்ஃபூ, கராத்தேவா, அது வாட் எவர், அது சாரி சார், ஏதோ ஒன்றுங்க, அவ்வளோதான், ஒரு மார்ஷியல் ஆர்ட் அப்படின்னு. ஆமாம், அது மாதிரி கற்றுக்கிறாரு. ஸோ நிஜமாவே அவர் தான் சகல கலா வல்லவன் அப்படின்னு நினைக்கிறேன். அரசியல தவிர எல்லாம் வருதுன்னு நினைக்கிறேன். இந்த தமிழ்நாட்டில் இந்த பிஜேபி அவங்களுக்கு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் டிராவல் பண்ணதுக்கப்புறம் இங்கே 6 பேர் கொண்ட ஒரு குழுவை வந்து இங்கே நியமிச்சிருக்காங்கல்ல சார், அது ரொம்ப வந்து பயங்கரமாக பத்திக்கிச்சு அப்படின்னு தான் சார் சொல்லலாம். அது என்ன மாதிரி சார் நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது திராவிட பாரம்பரியத்திலே போகிறாங்கன்னு நினைக்கிறேன் பாஜக. ஏன்னா திமுகவில் தான் எதுவாக இருந்தாலும் ஒரு குழு போட்டிருந்தாங்க, இப்போ அதை பார்த்து இவங்களும் காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல இது குழு அப்படின்னு. இதில் வேறு இன்னொரு செய்தி பார்த்தேன், அவர் இல்லாத நேரத்தில் போயிட்டு பதவி வாங்கணும் அப்படின்னு. ஆமாம் சார், அண்ணாமலை அவர்கள் இல்லாத டைமில் போயிட்டு. அதாவது நான் ஒன்று ஒன்று கேட்குறேன், பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு முதலமைச்சர் வெளிநாடு சுற்றுப்பயணம் போகிறார் அப்படின்னு சொன்னால் பொறுப்பு அப்படின்னு யாராவது ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு போவாங்க. உடனே எல்லாம் போயிட்டு முதலமைச்சர் வெளில போய்கிறாரு, நீ தானே பொறுப்பு, எனக்கு மந்திரி பதவி கொடுங்க அப்படின்னு போய் கேட்டால் நடக்குமா சார்? இல்லை எனக்கு மாவட்ட செயலாளர் பதவியாவது கொடுங்க, மந்திரி பதவி வேணாம், மாவட்ட செயலாளர் அவனை தூக்கிட்டு என்ன கொடுங்க அப்படின்னு கேட்டால் நடக்குமா? பாசிபிள் இல்லை. அவ்வளோதான், இவங்க போய் கேட்கட்டமே, எனக்கு இந்த பொறுப்பு கொடுங்க கட்சியில் எனக்கு போடாத ஒரு நயினார் நாகேந்திரன் அவர் சொல்லிக்கிறாரு, நான் இன்னும் பதவியில் இருந்தேன் தெரியுமா, இங்கே வந்தவொடனே எனக்கு பதவியே கொடுக்கல. ஆமாம் சார், அதுக்கு தான் இங்கே வந்தீங்களா? ஏற்கனவே பாஜக பல பேருக்குள்ள நுழையும் போது இல்ல நுழையணும் போது என்ன சொல்றாங்க,
நான் வந்து அந்த குளத்தில் குதிக்கணும். எந்த குளம்? சிந்தனை குளம், திங்க் டேங்க். அந்த குளத்தில் குதிக்கணும்னு தான் நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக வராங்க. எல்லாருமே குளத்துல குச்சா தண்ணி எல்லாம் வெளில போயிடும், தாமரம் முளைக்காதுன்னா யாரும் ஏத்துக்க மாட்டேன்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். குழுனா 6 பேர், 8 பேர், 10 பேர் தாங்க போட முடியும். இது என்ன வந்து ஒரு 5000 பேரை வச்சு நான் ஒரு குழு போட முடியும்? அந்த குழு கூடணும்னாலே ஒரு பொதுக்கூட்டம் மேடம் மாதிரி, ஏற்கனவே பொதுக்கூட்டம்னாலே இடம் கொடுக்குறாங்களா கொடுக்க மாட்டாங்களா பிரச்சனை ஆயிருக்குது. இதுல இது வேறையா கொடுங்க, பதவிதான் வேணும்னா யார் கொடுக்குறாங்களோ போய் வாங்கிக்கோங்க. பாருங்க, எனக்கு இட்லி தான் வேணும் அப்படின்னா எந்த ஹோட்டலில் இட்லி கொடுக்குறாங்களோ அங்கே போய் நான் சாப்பிட போகிறேன். இல்லைங்க, இந்த ஹோட்டல் தான் எனக்கு வேணும், எது கொடுத்தாலும் நான் சாப்பிட்றேன் அப்படின்னா இங்கேயே உட்காரு. சிம்பிளுங்க, அவ்வளோதான், நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. தமிழிசை மேமோட ப்ரெஸ் மீட் நேதி பார்த்தீங்களா சார்? ஆமாம், அவங்க ஒரு பழமொழி சொன்னாங்க, என்னது, மாநாடு நடத்தினா மடத்தை பிடிப்பார் அப்படின்னு. ஆக்சுவலாக ஒரிஜினல் பழமொழி அது, பழமொழி சொன்னால் அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது அப்படின்னு தலைவர் சொல்லிக்கிறாருங்க. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஆராய்வோம், அவர் சொன்னதை நாம் இன்னைக்கு கேட்டுக்கிறோம். ஸோ இடத்த கொடுத்தா மடத்தை பிடிப்பாங்க அப்படின்றது தான் அந்த ஒரிஜினல் பழமொழி. அப்போது இந்த மாநாடு நடத்த இடம் கொடுத்தா மடத்தை பிடிப்பார் அப்படின்னு சொன்னால் சிம்பிள், கோட்டையை பிடிப்பார்னு அர்த்தம். அப்புறம் எதுக்குங்க தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும்னு அன்னைக்கே சொன்னதுனா அப்படின்னு இப்போ பேசி நிற்கிறீங்க. அப்போ மாநாடு நடத்திட்டார் விஜய் அப்படின்னு சொன்னால் அடுத்தது அவர் சிஎம் ஆயிடுவாரா? அப்போ நீங்கள் இந்த கட்சியை நடத்தி நிற்கிறீங்க. ஒன்று விஜய் கட்சியோடு இணைச்சிட்டு போயிருங்க, இல்லாட்டா கட்சியை கழிச்சிட்டு போக வேண்டியது தானே. ஏன்னா மாநாடு நடந்துடுச்சுன்னா விஜய் தான் சிஎம், அதானே நீங்கள் அர்த்தம்? நீங்கள் சொன்னதுக்கு வேற என்ன அர்த்தம்? மடத்தை பிடிப்பாருனா எதை பிடிக்கிறோன்னு சொல்கிறீங்க நீங்கள், கோட்டை தானே. அப்போ மாநாடு நடத்தி கோட்டையை புஷ்டாருனா அப்புறம் நீங்கள் எதுக்கு கட்சி நடத்துறீங்க எனக்கு சொல்லுங்கள். பேசுறதுக்கு பழமொழி அது, அகெயின் எஸ் சேகர் ட்ராமாவில் ஒரு பெருசுன்னு ஒரு கேரக்டர் வரும், அவர் வந்து பழமொழியாக சொல்லிட்டு இருப்பார். எஸ் சேகர் உஷாராக கவனிச்சின்னு பெருசு அந்த பழமொழியை நீ மறுபடியும் சொல் அப்படின்னா மாற்றி மாற்றி சொல்லும். ஸோ பழமொழி வந்து ரொம்ப ஆழமான விஷயங்க, ஆனால் அதை சொல்லும்போது நம்ம யோசித்து சொல்லணும். ஐயோ இது எக்கு தப்பாக அர்த்தம் வரக்கூடாது அப்படின்னு யோசிக்கணும். இப்போ இந்த மாதிரி பழமொழி சொன்னதுனால இப்படி ஒரு அர்த்தம் இருக்குதா? இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க நீங்கள் சொல்லுங்கள். அவங்க தான் சார் இதுக்கு விளக்கம் கொடுக்கணும், பிகாஸ் ஏன்னா அது கூட இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கா, அவங்க பேசின சில விஷயங்கள் சரியாது. அப்போ இந்த கேள்வியும் கேளுங்க, இந்த விளக்கத்தையும் சொல்லுங்க, ஜனங்க வந்து எதை ஏற்றுக்கிறாங்கன்றதை பார்ப்போம் சார். இப்போ மாநாடை வந்து இப்போ நம்மளே பேசலாம் சார், மாநாடு நடத்துகிறாங்க. இப்போ வந்து விஜய் அவர்களுக்கு மாநாடு நடத்துறதுக்கான இடம் கொடுக்காததுக்கான காரணம் என்ன சார்? சரி, நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் வந்து விஜய் அவர்கள் வந்தால் எங்களுக்கு பயமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்கிற கட்சிகள்லாம் ரொம்ப ரொம்ப இதுவாக பேசிட்டு இருக்கும்போது அவர் மாநாடு நடக்கிறதுக்கு இடம் கொடுக்கல. சரி, நீங்கள் மாநாடு நடத்துறதுக்கு விக்ரவாண்டி இடத்துல வந்து ஒரு சூஸ் பண்ணால் அங்கே இருக்கிற வந்து இருக்கிறவங்க வந்து போலீஸில் 21 கேள்விகள் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. இது மாதிரி முன்னாடி நடத்துகிற மாநாடு நடத்துகிறவங்களுக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் கேள்வி எடுத்து வச்சுருந்தீங்களான்னு இப்போ சமூக வலைதளங்களில் இருக்கிறவங்க கேள்வி கேட்குறாங்க. இல்லை சார், இப்போ மக்களுக்கு முன்னாடி வந்து ரீச் ஆகாமல் இருக்கலாம், இப்போ எல்லா விஷயமே மக்களுக்கு ரீச் ஆகுது இல்லை சார். இப்போது அவர் விஜய் அவர்கள் கேள்வி கேட்கலனாலும் அவருக்கு சார்பாக கேள்வி கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கல்ல. ஆமாம், சீமான் இருக்காரு, தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க, இவங்கெல்லாம் தான் அவங்களுக்கு கேள்வி கேட்டுக்கிறாங்க. ஏங்க மாநாட்டுக்கு பிரச்சனை பண்ணுறாங்கன்னு விஜய் சொன்னாரா, புசி ஆனந்த் சொன்னாரா, இவங்க ரெண்டு பேரும் ஏன் சொல்லி நிற்கிறாங்க? தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஏன் சொல்லி நிற்கிறாங்க மாநாடு நடத்த இடம் கொடுக்கலன்னு? விஜய் சொன்னாரா எனக்கு இடம் கொடுக்கல அப்படின்னு? என் படத்துக்கு தியேட்டரில் இடம் கொடுக்கலன்னு கம்ப்ளைண்ட் கூட அவர் சொல்லலை. இவங்க ஏன் வந்து ஆஜராகிறாங்க அவருக்காகன்னு எனக்கு புரியல. சரி, அடுத்தது இப்போது எல்லாம் சொல்கிறீங்கல்ல, விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு அசைக்க முடியாத சக்தி, மாபெரும் சக்தி அப்படின்னு சின்ன உதாரணம் சொன்னால் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, உங்ககிட்ட ஒரு 10 கல்யாண மண்டபம் இருக்குங்க, டிஃப்ரெண்ட் சைஸில் ஏரியாவில். இப்போது நானே வரேன், இது மாதிரிங்க என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணோம், பொண்ணு கல்யாணம் பண்ணோம், மண்டபம் வேணும் அப்படின்னா எத்தனை பேர் வருவாங்க கல்யாணத்துக்கு? ரிசப்ஷனுக்கு எத்தனை பேர் வருவாங்க? சாப்பாட்டுக்கு எத்தனை பேர் வருவாங்க? அதில் ஆம்பளைங்க எத்தனை, பொம்பளைங்க எத்தனை, குழந்தைங்க எத்தனை, வயசானவங்க எத்தனை, காரில் எத்தனை பேர் வருவாங்க, கேபில் எத்தனை பேர் வருவாங்க, பைக்கில் எத்தனை பேர் வருவாங்க, கேட்பீங்களா மாட்டிங்களா? நான் போயிட்டு யோ கல்யாண மண்டபத்தை கேட்டால் நீனா கேள்வி கேட்டுக்கிறேன், உட்காருங்க. இதெல்லாம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு ஏற்ற மண்டபம் எதுன்னு நான் கொடுக்க முடியும். எதுவுமே தெரியாமல் நான் பாட்டுக்கு சரி ரைட்டுங்க நீங்கள் கேட்குறீங்க அப்படின்ட்டு 1000 பேர் வர மாதிரி கெப்பாசிட்டியில் ஒரு மண்டபம் குத்துடுறேன். நீங்கள் எம்மாம்பெரிய ஆளுன்னு இன்னும் தெரில, 5000 பேர் வராங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்கெல்லாம் எங்கே போய் நிற்பாங்க? அத்தொட்டு தான் கேள்வி கேட்குறேன், உங்கள் நல்லதுக்கு நான் செய்கிறேன், நீங்கள் என்ன இது மாதிரி வந்து கிருத்தனமாக பேசிட்டுருக்கிறீங்களே, கேட்பீங்களா மாட்டிங்களா? இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி அவர் விஜய் அவர்கள். எத்தனை 1,00,000 பேர் வருவாங்கன்னு தெரியாது, எவ்வளோ கார் வரும்னு தெரியாது, எத்தனை ஹெலிகாப்டர் வரும்னு தெரியாது,
அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணணும்ல. ஹெலிகாப்டரா சார் வரலாம், ஏன் வராதா? ஏங்க சினிமாலேயே வரும்போது நேரம் வரக்கூடாதா? அப்படியே ஹெலிகாப்டர்லேருந்து டங்கினு இறங்கலாம். ஏங்க இன்னைக்கு வந்து அந்த நீயானால கல்யாணம் எப்படின்னா ஹெலிகாப்டரில் வந்து இறங்கி கல்யாணம் பண்ணோன்றவருக்கு கல்யாணம் பண்ணிக்கிற சாதாரணமாக இருக்கவங்களே ஆசைப்படும் போது நாளைக்கு சிஎம் ஆக போகிறாரு, மடத்தை பிடிக்க போகிறாரு, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொன்ன மாதிரி அவர் ஹெலிகாப்டரில் வந்து இறங்கக்கூடாதுன்னா அதெல்லாம் இறங்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இதெல்லாம் சேர்த்து அப்புறம் நாளைக்கு வந்து பார்த்தீங்களா இவங்க வந்து சரியாக ஏற்பாடு பண்ணல நீங்கள் குறை சொல்லுவீங்க, நல்லது செஞ்சாலும் திட்டுறீங்க கெட்டது செஞ்சாலும் திட்டுறீங்க, நாங்கள் நீங்கள் திட்டினே தான் இருப்பீங்களா, நல்ல விஷயங்களை பார்க்கவே மாட்டீங்களா நீங்கள்? ஓகே, ஸோ இப்போ இதை இவ்வளோ பாசிட்டிவாக எடுத்துக்கணுன்றது புரிஞ்சுக்கிட்டோம் சார். ஐ எம் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஓ பாசிட்டிவ் இல்லை நான். ஃபைன் சார், இப்போ கடைசியாக வந்து விஜய் அவர்களோட இந்த மாநாடு எந்த அளவுக்கு வந்து சக்ஸஸாக இருக்கும் அப்படின்றது ஒரு ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா அவரோட கொள்கை என்ன அப்படின்றத இன்னும் சொல்லலை. இந்த மாநாட்டில் தான் நிறைய விஷயங்கள் வெளிவரும் அப்படின்றது ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது. மக்களுக்கு மட்டும் இல்லை சார், உண்மையாகவே இந்த கட்சிகள் அவங்களுக்கும் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குல்ல. அதை நம்ம யாராலையுமே வந்து ஐ மீன் அந்த யோசனை கூட தப்பாக இருக்காது இல்லை, எல்லாருக்குமே வந்து ரொம்ப கட்சிகளுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. என்ன கொள்கை சொல்ல போகிறாருன்னு சொன்னீங்க, எந்த கட்சியும் அதை பற்றி எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா பல கட்சிகளுக்கு அவங்க கொள்கை என்னன்னு அவங்களுக்கு தெரியாது, அதனால் கட்சிகள் வந்து அவர் கொள்கையை எதிர்பார்த்துன்னு இதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. அடுத்தது மக்களுக்கு எதிர்பார்ப்பு, அவங்களுக்கு இதை பற்றி பிரச்சனையே கிடையாது. எலெக்ஷன் அன்னைக்கு என்ன வருது வாக்குறுதி, நீங்கள் வேற எதுவும் நினச்சிக்காதீங்க. இவ்வளோதான் மக்களுக்கு. என்ன கொள்கை சொல்கிறவங்களாம் கொள்கைப்படி நடந்துக்கிறாங்களா? இல்லை ஒரு மக்களை போயிட்டு பா நீ யாருக்குப்பா ஓட்டு போட்டேன், நான் தென்னை மரத்துக்கு போட்டேன், தென்னை மரத்தில் ஒரு குத்து பனைமரத்தில் ஒரு குத்து, அவங்கக்கிட்ட போயிட்டு தென்னை மரத்தோட கொள்கை என்ன பனைமரத்தோட கொள்கை என்னன்னு கேட்டு பாருங்கள். அதெல்லாம் யாருக்கு தெரியும்? அவர் அதை கொடுக்குறேன்னாரு, இவர் இதை கொடுக்குறேன்னாரு, ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து குத்திட்டு வந்தேன் இப்படி தானே சொல்லுவாங்க. அதனால் அந்த கொள்கைன்றதெல்லாம் நீ அப்படியே தள்ளி வச்சுருங்க. நீனா கொள்கையை பார்த்து தான் ஓட்டு போட்டுனுக்கிறாங்களா? கூட்டணியே கொள்கையை வச்சு கிடையாதுங்க. அப்புறம் நீங்கள் என்னென்னா ஓட்டு போடுறதுக்குன்னு சொல்கிறீங்க. மக்கள் எதிர்பார் மக்களுக்கெல்லாம் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. நீங்கள் மாநாடு நடத்திங்களா நடத்திட்டு போங்க. அதாவது சினிமா மட்டும்தாங்க முழுசாக ரிலீஸ் பண்ணிக்கிறாரு அவர், கட்சி ஒன்றும் முழுசாக ரிலீஸ் பண்ணல. அதுக்கு முன்னாடி எப்படி ஹைப் குத்து நிற்கிறீங்க சினிமா மாதிரி? அது வேற நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க படம் எப்படி இருக்குது, ஐயோ சூப்பராகுதுங்க கோட்டு, என்ன நினச்சிங்க நீங்கள், இந்த சுறா புலி மாதிரி இருக்குது அந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னாங்க. அதான் படம் விமர்சனம் போது ஏன் சுறா நல்ல படம் இல்லையா, புலி நல்ல படம் இல்லையா, அந்த மாதிரி தான். சரி குருவி கூட வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன் சார் நீங்கள் அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரியான படங்கள் எடுத்து இப்போ நீங்கள் இப்போ சுறா புலி குருவி எவ்வளவோ படங்கள் இருக்கு இல்லை சார், இல்லை ஏதாவது வந்து சுருக்கமாக இருந்ததுங்க சொல்லிட்டேங்க நான். அதுக்காக வந்து அழகிய தமிழ் மகன் ஏடிஎம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இது வந்து இது என்னது கோட், அதையே சுருகி தானே பேர் வச்சுக்கிறாங்க, எனக்கு பதில் சொல்லுங்கள். அதே மாதிரி சின்னதாக இருக்கிறத நான் சொன்னேன், ஏன் அதுவும் அவர் படம் தானே. இல்லை இது வந்து இந்த மிருகம் பறவை அதை சார்ந்து இருக்கிறதுனால நீங்கள் அதை சொன்னீங்களோ. அது எனக்கு தெரிலங்க, ஏன் அந்த படம்லாம் இமாலய வெற்றி கிடையாதா? ஆ அப்புறம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போங்க நீங்கள், அதான் சொல்ல பாசிட்டிவாக பாருங்கள், நீங்கள் தப்பாகவே பார்த்துன்னு இருக்கிறீங்க. சரி சார். சார் சீமான் அவர்கள் வந்து கூட்டணி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். இப்போ நான் உடனே ஒன்று சொல்கிறேன், உங்களுடைய ரியாக்ஷன் என்னன்னு மட்டும் எனக்கு கரெக்டாக சொல்லுங்களேன். தமிழக பாஜக தலைவர் பதவி எனக்கு தேவையில்லை அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் வேணான்னு சொன்னீங்க சார், நீங்கள் ஏன் சார் வேணான்னு சொல்கிறீங்க, நீங்கள் தான் பதவியிலேயே இல்லையே. ஆமாங்க, எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க நான் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க, என்ன சொல்லுவீங்க? சிரிச்சிட்டு போயிடுவேன் சார், என்ன இதெல்லாம் அப்படின்னுட்டு. உனக்கு எவன்டா பதவி கொடுக்குறேன்னு சொன்னா? ஆமா சார், அப்படின்னு சிரிச்சிட்டு கடந்து போயிடுவேன் சார், ஐயோ அப்படின்ற மாதிரி. அதான அர்த்தம். ஆமா, இவருக்குனா அப்படியே பதவி கொடுக்குறானா மாதிரி இவருனா வேணான்னு சொல்லி நிற்கிறாரு அப்படின்னு நக்கலா ஒரு சிரிப்பு. விஜய் என்னைக்காவது சொன்னாரா சீமானோட கூட்டணின்னு? இல்ல சார, இந்த நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. விஜய் என்னைக்காவது சொன்னாரா வாங்க உங்களோட கூட்டணி பேசிக்கலாம் சொன்னாரா? பேசவே இல்லை. புஷியானந்த் சொன்னாரா? இல்ல அங்க இருக்கிற வேற யாராவது ஒரு கடைமட்ட ரசிகர் வரைக்கும், இந்த சின்ன குழந்தையிலேருந்து ஒரு ரசிகர் இருக்காங்க, அந்த குழந்தையிலேருந்து யாராவது ஆமா சீமானோட கூட்டணின்னு சொன்னாங்களா? அவங்க தரப்புலேருந்து யாருமே சொல்லலை. இவரா சொல்லியிருந்தாரு கூட்டணி சேர்ந்தா நல்லா இருக்கும்னாரு, வந்தா நல்லா இருக்கும்னாரு, வாங்கினாரு, இணைந்து பணியாற்றுவோம்னாரு. இப்ப கடைசியில் அவங்க கண்டுக்கவே இல்லைன்னா ஐயே இது என்ன இவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம் ஒன்றும் வேலைக்காகல, நாளைக்கு எலெக்ஷன் போது அவர் வந்து கூட்டணிலாம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா ரொம்ப அசிங்கமாயிருமே அப்படின்னு நினச்சின்னு உஷாரா இப்பவே கூட்டணியில் தனியாக நிற்போம் அப்படின்ட்டாரு. வா அவர் யாரோ கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா மாதிரியும் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1.5 வருஷம் இருக்கு சார்.
சரி, அப்ப ஏன் இப்பவே கூட்டணி கூட்டணின்னு சொல்லணும்? கூட்டணி இருக்குன்னு சொன்னாலும் இப்ப தேவையில்லை. நீ தான் சொன்னீங்க 1.5 வருஷம் இருக்குதுனே, அப்ப இப்பவே ஏன் கூட்டணி இருக்குன்னு சொல்லணும், இப்பவே ஏன் கூட்டணி இல்லைன்னு சொல்லணும்? ஆமா சார், யாராவது உங்களை கூப்பிட்டாங்களா? ஓ, இப்படி வச்சுக்கலாமே, உங்களை வந்து ஹார்வர்டில் ஜேர்னலிசம் கோர்ஸுக்கு ப்ரொஃபஸராக கூப்பிட்டுக்கிறாங்க. யாருக்கோ ஒரு இமெயில் கூட வந்தது, அவங்க கூட சேனலில் சொல்லிட்டு போனாங்க, ஆமாம் எனக்கு வந்துக்குது, நான் ரிசைன் பண்ணிட்டு போகிறேன்ட்டு கட்சியில் யாரோ ப்ராங்க் பண்ணிக்கிறாங்க. அட்லீஸ்ட் அந்த ப்ராங்க் மெயிலாவது இருந்தால் நீங்கள் சொல்லலாம், பாருங்க எனக்கு ஆஃபர் வந்ததுங்க, ஆனால் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேங்க அப்படின்னு. அந்த மெயில் கூட இல்லாமல் நீங்கள் வந்து நான் போக மாட்டேன்னு சொன்னால் அப்போ வேற என்னன்னு சொல்கிறது? இவர் யாரோ வாங்க வாங்கன்னு கூப்பிட்ட மாதிரியும், இவர் வந்து முடியாது நான் தனியாக தான் நிற்பேன் அப்படின்ற மாதிரியும், அவருடைய பல விதமான காமெடியில் இது ஒரு காமெடிங்க, அப்படியே சிரிச்சுட்டு போங்க. அதுக்கு தானே அவர் அரசியல் நடத்தின்னுக்கிறாரு, என்னைக்கு அவர் சீரியஸாக பேசுகிறார்? எல்லாமே காமெடி தான், ஆனால் சினிமாலாம் வந்து அவர் சீரியஸாக எடுத்தாருங்க. அது பெருசாக சக்ஸஸ் ஆகலன்னு ஒன்று, இனிமேல் அரசியலும் சீரியஸாக பண்ணால் வேலைக்கு ஆகுதுன்ட்டு அவர் காமெடியில் இறங்கிட்டார். ஆனால் நல்ல ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று மட்டும் எங்களுக்கு புரிஞ்சுது சார், நீங்கள் விஜய் அவர்களோட தீவிர ரசிகர் போல இருக்கு, படம் பார்த்துட்டீங்களா? ஏன்னா அவருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி தான் சார் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படியா? இது அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் கூட தான் நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கிறேன். நான் எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுவேன், எல்லாரையும் நான் அப்போஸ் பண்ணுவேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். படம் பார்த்துட்டீங்களா அப்படின்னா, இல்லை இந்த சுறா புலியை இன்னும் நான் பார்க்கலைங்க இன்னைக்கு. அது ஒரு நாள் உலக தொலைக்காட்சிகளில் இல்லை முதல் மறையாளர் 128வது வரையா போடுவாங்க, அப்போ பார்க்கலாம் டைம் இருந்தால். அதே மாதிரி இதுவும் எனக்காவது ஒரு ஓடிடியில் போடுவாங்க, இல்லை ஏதாவது ஒரு இப்போ அடுத்தது நான் ஒரு தீபாவளிக்குள்ளே போட்டுருவாங்களோ போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ புதுசாக வர படம்லாம் அப்படி ஒரு மாதம் அடுத்துக்குள்ள ஓடிடியில் வந்துடுதுங்க, அதனால் அதுலேயே உட்காந்து பார்த்துக்கலாம். ஏன்னா அங்கே போனீங்கன்னா பாப்கார்ன் வாங்கணும், அதுக்கு வேறு செலவு, நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்றாங்க. நடுவில் ஒருத்தர் சொன்னார் அவங்கள எடுத்துன்னு வரதுக்கு அலோவ் பண்ணுங்க, இல்லாட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க, தேட்டருக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்றாங்க. பல தேட்டர்லாம் வந்து இச்சுட்டு மால் ஆக்கிட்டாங்க, ஆனால் லூலு மால் வந்து தேட்டர் இல்லாமல் ஏதோ நேராக வந்துக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் பார்க்கட்டும், ஜனங்கள்லாம் பார்க்கட்டும், ரசிகர்கள்லாம் முதல்ல பார்க்கட்டும், அப்புறம் அந்த கட்சியில் இருக்கவங்கலாம் முதல்ல பார்க்கட்டும். நாம் நிதானமாக எப்படியும் 2-3 வருஷத்துல இன்னைக்காவது ஒரு நாள் பார்க்கலாம், விடுங்க. 2-3 வருஷத்துலயா பார்த்துக்கலாம், என்ன இப்போ எங்க போகுது அந்த படம்? இல்ல சார், நான் ஏன் அதை கேட்டேன் அப்படின்னா, ஏன்னா நான் இப்போ விஜய் அவர்களை பத்தி கேள்வி கேட்கும் போதெல்லாம் அவருக்கு சப்போர்ட்டிவா நீங்க வந்து பேசின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு சார். ஸோ ஜஸ்ட் ஐ வாண்ட் டு மேக் இட் அஸ் அது ஒண்ணு இல்லைங்க, முட்டு கொடுப்பதற்கு 300 வழிகள் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதி நிக்கிறேங்க. ஸோ அந்த டெக்னிக்கெல்லாம் நான் இப்படி போகிற இடத்துல எல்லாம் இதை ஃபாலோ பண்ணிக்கிறீங்களா? ஆமாம், அப்படி எழுதிட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி போடுவீங்க இல்லையா? அப்போ இதெல்லாம் நான் எழுதி வச்சிட்டேன்னா அது ஒரு 300 வழி வந்த பிறகு ஒரு புத்தகமாக போட்டுருவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் ஒரு காப்பி புக் பண்ணிக்கோங்க, நீங்களும் எடுத்துக்கலாம். இப்போ நான் நீங்கள் போகும்போது நான் வாங்கிக்கிறேன் சார் அதுவும். ஏன்னா இது எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் தெரியுமா, எத்தனை பேர் இதுக்கு வெயிட்டிங்கில் இருக்காங்க தெரியுமா, இந்த மாதிரி யோசனைகள்லாம் கேட்கறதுக்கு. அது நீங்கள் புக் எப்படி ஆர்டர் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா எங்கள் ரசிகர்களும் உங்களுக்காக அது பண்ணிப்பாங்க சார். இது வந்து கோட் மாதிரி தான், இப்போ புக்கோட பேர் மட்டும்தான் சொல்லியிருக்கோம், அதுக்கப்புறம் எப்படி புக் பண்ணுறது அப்படின்றத இன்னொரு இடத்துல நாங்கள் சொல்வோம், அதுக்கப்புறம் அதோட ரேட் என்னன்றதை இன்னொரு இடத்துல சொல்வோம். 2026 முன்னாடி தான் அதை ரிலீஸ் பண்ணுவோம், நேராக சட்டமன்ற தேர்தல் போது அந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணுறோம் சார். கடைசியாக ஒரு க்வெஸ்சனோட ஐ வாண்ட் டு ஃபினிஷ் திஸ் சார். இங்கே கோயம்பேடில் வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்து நமக்கு தெரியும், எதுக்கு கிளாம்பாக்கத்துக்கு மூவ் பண்ணாங்க அப்படின்ற நிறைய சர்ச்சைகள் இங்கே இருக்கும்போது, இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை வந்து இடிச்சுட்டு இங்கே ஒரு மால் வந்து கட்டணும் அப்படின்றதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டது சார். ஆனால் அது என்ன மாதிரியான ஒரு ப்ராசஸில் இருக்குன்றது தெரியல, பட் ஸ்டில் இங்கேருந்து வந்து பஸ்ஸஸ் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் அன்புமணி ராமதாஸ் இங்கே வந்து நீங்கள் வந்து அதை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு விஷயம் வந்து நடுவில் எடுத்து பேசினார். பட் அது என்ன நடக்குது அங்கே என்னன்றது இன்னும் யாருக்குமே வெளில எதுவுமே தெரியல சார். ஸோ உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது ஐடியா இருக்கா சார்? அதாவதுங்க ஒரு விஷயம், இந்த நேரத்தில் சம்மந்தம் இல்லாட்டாலும் சம்மந்தத்தோடு சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். எல்லாரும் வந்து சினிமாவை வந்து கேவலம் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க, அதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சில பேர் சொல்லிகிட்ருக்காங்க, இப்படிலாம் இருக்குதுங்க. ஆனால் சினிமா வந்து எவ்வளவு வந்து ஒரு பொதுநல தொண்டில் ஈடுபடுகின்றது அப்படின்றத நீங்கள் யாரும் யோசிச்சு பார்க்கறது கிடையாதுங்க. பொதுநலமா சார்? ஆமாம், அதாவதுங்க இந்த இப்போ இந்த கோயம்பேடு இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி பஸ் எல்லாம் எங்கே இருந்தது? பாரிஸ் தானே சார்? கொத்தால்சாடி பக்கத்தில் கேள்விப்பட்டிருக்கேன். பாரிஸ் சரி, பாரிஸ்ல இருந்தது, பிராட்வே அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க வந்து கொத்தால் சாவடி இருந்ததுங்க, அதுதான் வந்து காய்கறி மார்க்கெட். ஒரே வெயில் காலத்திலேயே பாத்தீங்கன்னா அந்த காய்கறி துண்டு அதெல்லாம் போட்டிருப்பாங்க, ஒரே சேர்ந்து சகதியமா இருக்குங்க. அது அதை வந்து கோயம்பேடுல கொண்டு வந்து பெருசா வச்சாங்க. சோ பாருங்க, பஸ் ஸ்டாண்டும் அங்கேருந்து கிளம்பி இங்க வந்துச்சுங்க. கொத்தால்சாடி பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் இருந்ததா, அது வந்து கோயம்பேடு, முதல்ல கொத்தால்சாடி மார்க்கெட்டு கோயம்பேடு வந்தது, அப்புறம் பஸ் ஸ்டாண்டும் கோயம்பேடு வந்துச்சா. சரி, இன்னைக்கு புதுசா யாராவது வராங்க சென்னைக்கு அப்படின்னா அவங்க வந்து தெரியாம அது காய்கறி வாங்குறதா இருக்கட்டும், பஸ் ஏறதா இருக்கட்டும்,
கொத்தால் சாடி பக்கம் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே அன்னைக்கே சொன்னாங்க, கொத்தால் சாவடி லேடி நீ கோயம்பேடு வாடினாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி பொதுநல சேவை நிறைய திரைப்படங்கள்ல இருக்குதுங்க. அப்படி இருக்கும்போது கோயம்பேடுல நீங்க மால் கட்டணமா அப்படின்னா அது ரைட்டு. இது வந்து திமுக எதிர்கட்சியாக இருந்ததுன்னா வேற மாதிரி சொல்லலாங்க. மாடுலேஷன்ல மால் வேண்டாம் என்கிறோம், மாலை எதிர்க்கிறோம். எதற்கு மால் வேண்டாம் என்பதற்காகவா, மாலில் விலை அதிகமாக விற்கக்கூடாது என்பதற்காக அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போ திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது அப்படின்றதுனால வேற மாதிரி தான் சொல்லணும் சார். ஏன்னா இங்கே ஏன் தெரியுமா சார் இந்த க்வெஸ்சன் வந்தது, கிளாம்பாக்கத்துலேருந்து இப்போ கிளாம்பாக்கம் மூவ் பண்ணதுக்கான காரணமே இவங்க துபாய் போயிருந்தாங்கல்ல சார், துபாயில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இருக்கிறதுக்காக போயிருந்தாங்கல்ல சார். அப்போ வந்து லூலு மால் அது இங்கே ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக தான், கோயம்பேடுலேயும் அதை வந்து இது பண்ணும் அப்படின்றதுக்காக தான் சார். அது எனக்கு தெரியலங்க, அங்கே மால் வருதா என்ன வருதுலாம் எனக்கு தெரியாது. லூலு மால் வந்து வெளிநாட்டு முதலீடு, நீங்க தானே கேட்டீங்க எவ்வளவு வந்தது, நான் கூட கேட்டேன் எவ்வளவு வந்தது, இங்க வந்ததா சைன் பண்ணதெல்லாம் அப்படின்னு வந்துச்சுன்னா சந்தோஷப்படுங்க. அகைன் அங்க வந்து ஒரு மார்க்கெட் இருக்குது, அப்படியே நீங்க வந்து காய்கறி வாங்க போகும்போது மளிகை சாமான் வாங்கினேன்னா பக்கத்துலயே முடிச்சுட்டு வந்துடலாம்ல. ஏங்க மாவு வந்தா ஏங்க நீங்க எதிர்க்கிறீங்க, யோசிச்சு பாருங்க. இப்போ மளிகை சாமான் வாங்குறோம், அப்போ காய்கறி வாங்கிட்டு வந்துடலாம்ல. அருண் சார் இப்போ நம்ம இங்க ஒரு விஷயம் பேசணும். ஏன்னா இப்போ கிளாம்பாக்கம் இங்க ஸ்டார்ட் பண்ணாங்க புதுசுல, எல்லாருமே வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணது அந்த கிளாம்பாக்கம் தான். ஏன்னா தொடர்ந்து வந்து அந்த தாம்பரம் ஆரம்பிச்சு தில் கிளாம்பாக்கம் எவ்வளவு வந்து ஒரு டிராபிக் ஜாம் கண்டினியூஸா இருந்தது அப்படின்றத எல்லாருமே வந்து தொடர்ந்து பார்த்தோம்ல. இப்போ வரைக்குமே தொடர்ந்து இருக்கேன் அங்க, அந்த டிராபிக் ஜாம் குறையவே இல்லையே வீக்கெண்ட்ஸ் ஆனா. கவலைப்படாதீங்க பாருங்க, இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிள் மேட்டருங்க. வந்து மேபி இன்னும் ஒரு 4-5 வருஷத்தில் அந்த கிளாம்பாக்கம் இருக்கு இல்லையா, நீங்கள் சொன்ன மாதிரி டிராஃபிக் ஜாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே ஏதோ ஃப்ளைஓவர்லாம் ஏதோ கட்டிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிரிட்ஜு ஓவர் பிரிட்ஜு அதெல்லாம் வருது. அப்படி ரொம்ப டிராஃபிக் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணலாம்? அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம், கலைஞர் 100 பேருந்து நிலையம் இருக்கு இல்லையா, அதை வந்து அப்படியே மதுராந்தகத்துக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அங்கே ஏரியெல்லாம் இருக்குதுங்க, நிறைய இடம் இருக்குதுங்க. அந்த ஏரியில வந்து படகு போக்குவரத்து எல்லாம் நடத்தலாம். பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணணும் வச்சுக்கோங்களா, நீங்க கொஞ்சம் முன்னாடி போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 1 மணி நேரம் இருக்கு அப்படின்னா அப்படியே இந்த படகுல அப்படி போயிட்டு வரலாம், இயற்கை காத்து ரசிக்கலாம். மதுராந்தை கொண்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த டிராபிக் குறையும் இல்ல. இது சென்னை நகரம் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஏங்க சின்ன பையனா இருக்கும்போது நான் வந்து ஒரு 32 சைஸ் பேண்ட் போட்டிருப்பேங்க, இப்ப வந்து 40 போடுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம், வளர்ந்து கொண்டு இருக்கின்றோம். சின்ன சைஸ்ல போட்ட சட்டெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், சொக்கா சின்னதாயிச்சுவோம். சொக்கா சின்னதாவில் நாம பெருசாயிட்டோம், நம்ம தப்பா சொல்லினுக்கிறோம். அதே மாதிரிதான் நீங்க டிராபிக் ஜாம் சொல்றீங்க, சிட்டி வளர்கின்றதுங்க, அப்படித்தான் கண்டிப்பாக சார். சார் இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்கு ரொம்ப அழகாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். வி டுக் ஸோ மச் ஆஃப் டைம் ஆஃப் யூர்ஸ், பட் எனிவே அது வந்து வர்த் அப்படின்னு தான் சார் நான் ஃபீல் பண்ணுவேன். உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.